ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கிச்சனில் பூ போல மிருதுவான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பிடிக்கொட்டை செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் வந்து பச்சரிசி மாவு வறுத்துக்கிறேன், மிதமான சூட்டில் வறுத்துக்கணும். இப்போது ஹாஃப் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு கால் கப் அளவுக்கு வெல்லம், கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து வெல்லத்தை உருக வச்சுக்கலாம். கால் கப் அளவுக்கு வெல்லம் அப்படின்னா கால் கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஹாஃப் கப் அளவுக்கு அரிசி மாவு, இதுதான் ரேஷியோ. எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் எடுத்துக்கணும். வெல்லம் உருகினதுமே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளை எள்ளு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சரிசி மாவு, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் கையில் தடவிக்கிட்டு ஆயிலோ நெய்யோ தடவிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளை ஒரே ஈவனாக பிடிச்சிக்கணும். பிடிச்சினதுக்கப்புறமா நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிட்டு நல்லா கையில் அழுத்தி வச்சுக்கிட்டோன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு மேலே ஒரு துணி போட்டுட்டு நம்ம ஏற்கனவே கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வேக வச்சுக்கிட்டோன்னா கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடும். எல்லாமே வச்சிட்டோம், இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். சூப்பரான கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி.